ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்க்குற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான வீடியோ. அதாவது ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜ் ரீ ஓப்பனிங் பண்ணதை வந்து கேன்சல் பண்ணுங்கள், எல்லாருக்கும் ஆன்லைன் கிளாஸே ப்ரொவைட் பண்ணுங்கன்னு சொல்லி மதுரை ஹைகோர்ட்டில் கேஸ் ஃபைல் பண்ணியிருந்தாங்க. அந்த கேஸ் இன்றைக்கி ஹியரிங் வருமா நாளைக்கு ஹியரிங் வருமானு சொல்லி எல்லாம் எதிர்பார்த்துட்டு இருந்த டைமில் இன்றைக்கி கன்ஃபார்ம் ஹியரிங் வருதுன்னு சொல்லி நேற்று ஒரு வீடியோவில் பதிவு பண்ணியிருந்தோம். கேஸ் ஹியரிங் வந்துட்டு போயிடுச்சு, ஓகேங்களா? என்னது வந்துட்டு போயிடுச்சா? அப்படி என்ன சொன்னாங்க, ஏ சொன்னாங்க ஸ்கூல்ஸை வந்து கேன்சல் பண்ண சொல்லிட்டாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா, பழைய கேஸ் அதாவது பார்த்தீங்கன்னா ஆன்லைன் கிளாஸும் கொடுக்கணும் ஆஃப்லைன் கிளாஸும் கொடுக்கணும், ஸ்டூடெண்ட்ஸை ப்ரெஷர் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி ஒரு கேஸ் ஃபைல் பண்ணுறீங்களா, அந்த கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா 30ஆம் தேதி தள்ளி வச்சிட்டாங்க. அந்த கேஸோட இந்த கேஸையும் வந்து ஜாயின் பண்ணி 30ஆம் தேதி ஹியரிங் வாங்க அப்படின்னு சொல்லி தள்ளி வச்சுட்டாங்க. இதுக்கு ஏன் ரீசன் என்ன ரீசன் டீட்டெயில் எக்ஸ்ப்ளனேஷன் தெரியல, ஏன்னா நான் கோர்ட் வீடியோ பார்க்கவும் இல்லை, லைவில் போகல. ஸோ அட்வொகேட்டர்கிட்ட கேட்டேன், அட்வொகேட்டர் வந்து தள்ளி வச்சிட்டாருன்னு சொல்லி சிம்பிளாக முடிச்சிட்டாரு. தள்ளி வைக்கிறதுனால நமக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து சப்போர்ட்டாக தான் வரும். ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட இருக்கிற டாக்குமெண்ட் எல்லாமே கோர்ட்டில் சப்மிட் பண்ணுறதுக்கு டைம் பீரியட் வந்து நல்லா கிடைக்கும். ஸோ வந்து காமாக வெயிட் பண்ணுங்கள், கேஸ்னு ஒன்று ஃபைல் பண்ணிட்டா இப்படி தான் வந்து ஃபேஸ் பண்ணி ஆகணும். ஸோ உங்களோட ஒப்பீனியன் என்ன ஏதும் கீழே தெரிவிங்க. தேங்க்யூ, பை பை பை, இப்படிக்கு மாறி. ஸோ நம்ம அடுத்த வீடியோ ஈவினிங் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ, பை பை பை.